ஃபைட்டிங் பிரதர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரினா பொதுவாக எல்லாரும் பார்க்குறது குழு. அப்படி பார்த்து ஆவடி பருத்திப்பட்டுக்கிட்டே வந்திருக்கோம். நம்முடைய நண்பர் திரு கோபிநாத் அவர்களுடைய இல்லத்தில் திரு நவராத்திரி குழு, அருமையான ஆன்மீக தெய்வங்கள் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அம்மன் தான் மூத்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அன்னபூரணிலாம் இருக்காங்க, நவதானியங்கள் இருக்குது, குபேரர், சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் ஐயா, திருவள்ளுவர் இருக்கார், ராகவேந்தர் இருக்கார். இங்கே இல்லாத சிலைகளே இல்லை, அவ்வளோ தத்ரூபமாக அருமையாக அழகாக வடிச்சிருக்காங்க. இந்த நவராத்திரி விழாவில் சிறப்பு அம்சமாக பார்த்திங்கன்னா துர்கை அம்மன், அம்மனுக்கு பின்னாடி பாருங்கள் அப்படியே அவதாரங்கள், அவதார புருஷர்கள், அதாவது ராமனுடைய 10 அவதாரங்கள், பலராமன், கிருஷ்ணர், அப்படியே பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கார், அந்த பக்கம் பத்மநாப சுவாமிகள், இந்த பக்கம் குரு பகவான், தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருக்கார், வள்ளி தெய்வானை முருகன், பார்த்திங்கன்னா சாய்பாபா. இந்த அருமையான குழு வந்து தொடர்ந்து 15 ஆண்டுகளாக வச்சுட்டு, 15வது ஆண்டோட சிறப்பாக பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. மகாபாரதம் டோட்டல் மகாபாரத கதையை வந்து அப்படியே காட்டியிருக்காங்க. அந்த புறத்துலேருந்து அப்படியே ஆரம்பிக்கிற பாருங்கள், அப்படியே அந்த புறத்துலேருந்து வராங்க. அப்படியே இறங்கி போகலாம். அரசவையில் அந்த காட்சி அப்படியே பார்க்குறோம். விதுரர் இருக்கார், பீஷ்மர் இருக்கார், இந்த பக்கம் துரோணரும் இருக்கார், இந்த பக்கம் கர்ணன் உட்காந்துருக்கார் பாருங்கள், கர்ணர் உட்காந்துருக்கார் அரசவை. இந்த அரசவையில் தான் மகாபாரதத்தோட ஆட்டம் தொடங்க போகுது. காட்சிகளில் பாருங்கள், மகாபாரதத்தோட முக்கியமான காட்சி இந்த இடத்துல வருது. சகுனி, சகுனினாலுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்போ என்ன காட்சி, தாயம் உருட்டுறாரு, துரியோதனை, யுதிஷ்டர், இவங்க கூடிய அந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க பாருங்கள், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், புரியுதுங்களா? இதுதான் இந்த மகாபாரதத்தோட முக்கிய கதாம்சம், இந்த கதாபாத்திரங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சபை நிறைஞ்சிருக்கிற முதியோர்கள், பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்ச யுதிஷ்டர் அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்க துரியோதனை ஆர்டர் போடுறான், துச்சாதனனை கூப்பிட்டு துகில் உரிகிற காட்சி என்ன அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் பரமாத்மா வந்து மேலே இருந்து அப்படியே புடவைகளை கொடுக்குறார். இந்த அருமையான காட்சியை தத்ரூபமாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கோபிநாத் குடும்பத்தினர்கள், பிரமாதமாக இருக்குது. திரௌபதி, இந்த கதையின் நாயகி, கதையின் நாயகிக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது இந்த மகாபாரதத்தின் நாயகன் கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றுற அருமையான காட்சி, பிரமாதமாக வச்சுருக்காங்க. நம்ம ஒரு குடும்பத்தை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். என்ன இந்த குடும்பத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி குழு கடந்த 15 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்காங்க, இது 16வது ஆண்டு. இந்த ஆண்டு சிறப்பாக பார்த்தீங்கன்னா மகாபாரத காட்சிகளை அப்படியே நேரடியாக கண் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அம்மா வணக்கம்மா. ஆ வணக்கங்க. சொல்லுங்கம்மா, இந்த நவராத்திரி திருவிழாவில் நீங்கள் இந்த சிறப்பாக இந்த மகாபாரத காட்சி வைக்கிறதுக்கு என்ன வணக்கங்க. என் பேர் ஏமலதா கோபிநாத், நான் ஆவடி பருத்திப்பட்டில் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 15 வருஷமாக குழு வச்சிட்ருக்கோம், இது 16வது வருஷம். குழு ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீமாக வைப்போம். இந்த வருஷம் மகாபாரதன்ற தீமை வச்சுருக்கோம். மகாபாரதத்தில் பாஞ்சாலிய துயில் உரிக்கிற அந்த ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். அதே மாதிரி கலசத்துக்கு புடவை கட்டி அம்மனை, துர்கை அம்மனை அலங்கரிச்சிருக்கோம். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாலஞ்சு வீட்டு பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து, சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்து, பாட்டு பாடி ஒரு ஒரு நாளும் இது மாதிரி பூஜையை பண்ணுவோம். அவங்கள நல்லா வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போவாங்க.
அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால் இந்த ஒரு கொலுனால் அக்கம் பக்கத்து வீட்டாரு கூட நம்மளுக்கு நட்பு உறவு ஏற்படும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாருக்குமே அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்கன்றதே தெரியாமல் இருக்குது. இது மூலமா அவங்களுக்கு ஒரு நம்மளுக்குள்ள ஒரு வே லென்த் ஒரு இது கிரியேட் ஆகும். இப்போ நாங்கள் இருக்கிற நீங்கள் இருக்கிறீங்க எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு நேபர்ஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பு உருவாகிறதுக்கு இது ஒரு வேவாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக அவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு வரும். நம்மளும் இது மாதிரி வைக்கலாமே எதனோ ஒரு தீம் கிரியேட் பண்ணி கொலு வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இது வரைக்கும் என்னென்ன தீம் வச்சுருக்கீங்க? ராமாயணம் தீம் வச்சுருக்கோம், பெண்களுடைய வரலாறு வச்சுருக்கோம், திருப்பதி வச்சுருக்கோம், கைலாசம் வச்சுருக்கோம், கிருஷ்ணலீலா வச்சுருக்கோம், அப்புறம் எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம் நாட்டுப்புறம் வில்லேஜையும் சிட்டியும் எப்படி இருக்கும்னு ரெண்டுத்தையும் வேறே பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி நிறைய வச்சுருக்கோம். கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், பார்க் வச்சுருக்கோம். அது மாதிரி ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீமோடு தான் பண்ணுவோம். அது ஃபுல்லாக அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கான்ட்ரிபியூஷன். அப்புறம் என்னோட ரிலேட்டிவ் எங்கள் அண்ணிங்க ரெண்டு பேர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன். மொத்தம் இதோட இந்த வேலைப்பாடுன்னா ஒருத்தரால் முடிஞ்சதே கிடையாது. இது ஒரு அஞ்சாறு பேரோட சேர்ந்து தான் பண்ணுறது. எங்கள் ரிலேட்டிவ் அவங்களால வர முடியல இந்த சூழ்நிலையில், ஆனால் அவங்களோட மெயின் ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் விஜயலட்சுமி, பிரேமலதா, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் கோபிநாத், அப்புறம் என் பசங்க கார்த்திக், சின்ன சின்ன பசங்க கூட பெயிண்ட் அடிக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த இந்த நவராத்திரி இந்த கொலு நிகழ்ச்சி காட்சியை நீங்கள் வைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுமா? இது கொலு வைக்கிறதே மாகிலி அம்மா சன்னிக்கு கலசம் வைப்போம். ஆனால் இந்த தீம் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதம், ஒரு ஒரு மாதமாக க்ரியேட் பண்ணி இந்த தீம் தான் நம்ம டிசைட் பண்ணுற. 3 மாதத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிவிடுவோம். அப்புறம் 1 மாதமாக இந்த ப்ராசஸ் நடக்கும். 1 மாதமாக ஆகும். ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி 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 நாங்கள் அவங்கவுங்களுக்கு இந்தந்த ஒர்க்குன்னு நாங்கள் பிரிச்சுப்போம். இவங்கவுங்க இந்தந்த ஒர்க்கு பண்ணலாம். பெயிண்டிங் சின்ன பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு கொடுக்கறது, அப்புறம் எதனா ஒட்டுறது, தர்மாக்கோல் கட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஒருத்தவங்க கட்ட இது கொடுப்போம். அது மாதிரி இவங்க எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா இவங்களும் எதனா பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க ஃபுல்லாக கிளீனிங் ஒர்க்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணதெல்லாம் போய் கிளீன் பண்ணுறதெல்லாம் இவங்க ஒர்க்கு. இவங்களுக்கு அதுவே பெரிய ஒர்க் அவங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அவர் இது மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளராக இருக்கிறார். அவர் அத்திப்பட்டு அத்திப்பட்டு செக்ஷனில் இருக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமதி கோபிநாத் அவர்களுடைய கேள்விகளுக்கும் பதிலெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. இந்த ஒரு நவராத்திரி குழுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த குடும்பம் என்ன அருமையாக அழகாக பண்ணி அதில் ஒரு தீம் வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பத்தை நமது நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி.